கட்சியினுடைய தலைமை பொறுப்பு ஏற்பது வேறு, கட்சி தொண்டர்களுடைய தலைவராவது என்பது வேறு. அவங்கெல்லாம் மூச்சுக்கு 300 தடவை சொல்றாங்க, எங்களுடைய தெய்வம் இதே தெய்வம், அம்மா அம்மாவினுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது. அதிமுகல ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு சசிகலா அம்மையாரால் ஒரே ஒருவர் மட்டும் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டார். 89 கேண்டிடேட், 91 கேண்டிடேட், 96 கேண்டிடேட், 98 எம்பி கேண்டிடேட், 99 எம்பி கேண்டிடேட், 2004 எம்பி கேண்டிடேட், இடையில 2006 எம்எல்ஏ கேண்டிடேட், 2011 எம்எல்ஏ கேண்டிடேட், 2016 எம்எல்ஏ கேண்டி. ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் தலைவரா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 89 சட்டமன்ற உறுப்பினர் அளவுக்கு வந்துட்டார். 89 சட்டமன்ற உறுப்பினரா சேவல் சின்னத்துல ஜெயலலிதா அம்மையாரோட வெற்றி பெற்றவர். அதிமுக கட்சிக்கான பிரச்சனையும் புதுசு இல்ல, அதிமுக தலைமைக்கான இதுவும் புதுசு இல்ல, இதெல்லாம் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் தான். வணக்கம், இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுகவுல வந்து இன்னைக்கு தொடர்ந்து பிரேக்கிங் நியூஸ் போடுற அளவுக்கு வந்து பரபரப்பான பல நிகழ்வுகள் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க முடிஞ்சது. காலையிலேயே வந்து தலைமைச் செயலகத்துல வந்து ஒரு பெரிய ரகளையே நடத்தி முடிச்சுட்டாங்க. பேரலா இங்க பாத்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்தலான்னு வந்து கோர்ட் அனுமதி கொடுத்த பேர்ல இன்னைக்கு பொதுக்குழு நடந்து அதுல வந்து ஒருமனதாக தற்காலிக பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி அவர்களை வந்து தேர்ந்தெடுத்து முடிச்சுட்டாங்க. பேரலா ரெண்டு பேரும் வந்து நான் உன்ன டிஸ்மிஸ் பண்றேன், நீ என்ன டிஸ்மிஸ் பண்றேன்ட்டு ரெண்டு பேரும் வந்து ஒரு போட்டா போட்டியில வந்து இவர் அவரை நீக்குனதும் அவர் இவரை பதவியை விட்டு நீக்குனதும் இதெல்லாம் வந்து அரங்கேறிச்சு. இதெல்லாம் பார்த்தோம். அதிமுகவுக்கு இது ஒண்ணும் புதுசு இல்லையே. இதுக்கு முன்னாலே இந்த மாதிரி தலைமை பிரச்சனையும் தலைமை செயலக பிரச்சனையும் வந்திருக்கு இல்லையா, அந்த வரலாறு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல, நீங்க குறிப்பிட்டது மாதிரியே அதிமுக தலைமைக்கு வந்து பிரச்சனைன்றது இது ஏதோ எடப்பாடி காலத்துல ஏற்பட்ட ஒன்று அல்ல. இப்ப நம்ம இப்ப இந்த குறுகிய காலகட்டத்தில எடப்பாடி சசிகலா தினகரன் ஓ பண்ணி சொல்லும் நம்ம பார்த்துருக்கோம். ஜெயலலிதா அம்மையாருக்கு அது 3 முறை நடந்தது. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜானகி அணி ஜே அணின்னு அந்த ஒரு பிரிவை நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னா வந்து அது அப்பவே அந்த சூழல்லையே வந்து அவங்க கிட்ட இருந்த திருநாவுக்கரசு தனியா போனாரு, நால்வர் அணி எல்லாம் இருந்தது, அது ஒரு பெரிய கலோபுரம் நடந்தது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா 90 வந்து திருநாவுக்கரசு தனியா போய் இன்றைக்கு ஏற்பட்டிருக்க மாதிரி இதே மாதிரி கட்சி அலுவலகத்தை வந்து கைப்பற்ற முயற்சி பண்ணார். அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் நேராக கமிஷன் ஆஃபீஸில் போய் உட்காந்தாங்க. உட்காந்து ராஜசேகரன் நாயர் நினைக்கிறேன் அப்போ கமிஷனர். அதுக்கப்புறம் அவர் வந்து சாவியை வந்து ஜெயலலிதா அம்மையார்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா 91 மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஜெயலலிதா 91-96 இருந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா 96 அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தது. அப்போ வந்து திருநாவுக்கரசு வந்து 95 அதிமுகவில் சேர்ந்து 96 அவர் மட்டும் ஜெயிச்சார், ஜெயலலிதாவே தோத்து போனாங்க. ஆனால் திருநாவுக்கரசு ஜெயிச்சார். அப்ப திருநாவுக்கரசு கூட வந்து அதிமுகல இருந்து அன்றைக்கு இருந்த ராஜ்யசபா எம்பிக்கள் ஒரு 7 பேர் போயிட்டாங்க. இல்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்னன்னா இன்னைக்கும் இருக்கிற ராஜன் செல்லப்பா இருக்காரு. அப்ப ஜெயலலிதாவை டெசர்ட் பண்ணிட்டு இவர் கூட திருநாவுக்கரசு கூட போய் அப்போ ஒரு கிளைம் இருந்தது. இது ஜெயலலிதா காலத்துல. அப்ப எம்ஜிஆர் அன்டிஸ்பியூட்டடா இருந்தாருன்னா எம்ஜிஆருக்கே ஒரு சேலஞ்ச் இருந்தது. எம்ஜிஆர் வந்து முதல் தேர்தல் ஜெயிச்சு 77 ஜெயிச்சு ஒரு 3 காலத்துல 2 தேர்தல் சந்திக்கும் போது நாடாளுமன்றத்தில் தோல்வி அடைஞ்ச அந்த சூழல்ல எஸ் சி சோமசுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ் சி சோமசுந்தரம் அவர்கள் வந்து நமது கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார் எம்ஜிஆர் எதிர்த்தே. அதுல பெரிய விஷயம் என்னன்னா இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டில் 234 தொகுதியில வேட்பாளர்களை போடுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு கட்சிக்கு. நமது கழகம் ஆரம்பிச்சு எஸ் டி சோமசுந்தரம் வந்து 234 தொகுதியிலையும் போட்டாரு. நீங்க குறித்து வைத்துக்கலாம், இன்றைக்கும் கூட நமது கழகத்தில இருந்த எஸ்டிஎஸ் ஆதரவாளர்கள் பெரும்பான்மையாக அதிமுகவில் இன்னைக்கும் வந்து பெரிய பொசிஷன்ல எல்லாம் இருக்காங்க. அவரு இடையில ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வந்து அவரு நல்ல பொசிஷன் வந்தப்ப எல்லாருமே கொண்டு வந்து விட்டாரு. இன்றைக்கும் கூட அந்த கட்சியில அமைப்பு செயலாளராக இருக்கவங்க, பெரிய பொறுப்புல இருக்கவங்களாம் வந்து எஸ்டிஎஸ் கூட கட்சி விட்டு போனவங்க. அப்ப இது வந்து அதிமுக கட்சிக்கான பிரச்சனையும் புதுசு இல்ல, அதிமுக தலைமைக்கான இதுவும் புதுசு இல்ல, இதெல்லாம் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் தான். ஜெனரலா இப்ப வந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து எம்ஜிஆர் இருந்த டைம்ல இருக்கக்கூடிய அஇஅதிமுக பத்தி தெரியும், ஜெயலலிதா அம்மையார் இருந்த போது இருந்த அஇஅதிமுக பத்தி தெரியும். பட் ஆனா இபிஎஸ் ஓபிஎஸ் பத்தி அதிகம் அவர்களுடைய அரசியல் வரலாறு இல்லைன்னா அவங்களுடைய அரசியல் கரியரை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய நேயர்களுக்கு வந்து தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஓபிஎஸ் கடந்து வந்த பாதை, இபிஎஸ் கடந்து வந்த பாதை, இதை வந்து கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே அடிப்படையில் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டியில் வந்து அவர்களுடைய ஆக்டிவிசம்ல வந்து ஒரு மாறுபட்ட நிலை இருக்கு. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் ஓபிஎஸ் என்றைக்குமே ஒரு இன்னொரு லீடரை சார்ந்து அப்படியே தான் அவருடைய அரசியல் பணியை வந்து முன்னெடுத்திருப்பதாக நான் பார்க்குறேன். அதாவது யாராவது ஒரு லீடர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான லீடர் அவங்க பின்னாடியே போயிட்டு இருந்தார். இன்னும் கூட குறிப்பாக சொல்ல போனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 89லேயே சட்டமன்ற உறுப்பினர் அளவுக்கு வந்துட்டார். 89லேயே சட்டமன்ற உறுப்பினராக சேவல் சின்னத்தில் ஜெயலலிதா அம்மையாரோட வெற்றி பெற்றவர். அந்த காலகட்டத்திலேயே வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு சாதாரணமாக வந்து அன்றைக்கு வந்து ஜெயலலிதாவை எதிர்த்து நின்ற வேட்பாளர் வெண்ணிலாடை நிர்மலாவுக்கு இதுவாக இருந்தார். ஏன்னா திரு கம்பம் செல்வேந்திரன் தான் சீஃப் ஏஜென்ட். திரு கம்பம் செல்வேந்திரன் வந்து அன்றைக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் ஜானிக்கண்ணியில் இருந்ததுனால கம்பம் செல்வேந்திரன் கூட வந்து இருந்து பணியாற்றியவர் தான் ஓ பன்னீர் செல்வம். அதாவது அவர் கூட இருந்த ஒரு 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 கேடரா வந்து போறாரு. அப்போ வந்து என்ன பெரிய என்ன பொறுப்புல இருந்தார் தெரியல, மிஞ்சி போனா ஒரு ஒன்றிய அளவுல பொறுப்புல இருந்திருப்பாரு. எப்போ 91ல. ஆனா 91 எலெக்ஷன் பொழுதும் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி 89லேயே வந்து அவர் வந்து கேண்டிடேட்டா நின்று வெற்றி பெற்றுட்டாரு. அப்போ அவரோட கெரியர் வந்து அப்ப ஆரம்பிச்சிருச்சு. எப்போ வந்து இந்த பொலிட்டிக்கல் பவர் கெரியர் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா திரு ஓ பன்னீர் செல்வத்துக்கு 96ல தான் ஆரம்பிக்குது. அது கூட எப்படி ஆரம்பிக்குதுன்னா 96ல அதிமுக வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிச்சு சட்டமன்ற தேர்தலில். உள்ளாட்சி தேர்தலில் அப்பதான் கலைஞர் திருப்பி கொண்டு வர்றாரு. உள்ளாட்சி தேர்தல் நேரடி தேர்தல், அப்ப வந்து வேட்பாளர்கள்லாம் நிக்கிறது கூட அதிமுக எல்லாம் தயங்கினாங்க. அப்போ ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு ஓ பன்னீர் செல்வம். அந்த ரிஸ்க் எடுக்கும்போது கூட அவருக்கு வாய்ப்பு எப்படி வருதுன்னா, 96ல கட்சி தோத்த பிறகு பழைய கட்சிக்காரங்க யார் யாருன்னு பார்த்து ஜெயலலிதா அம்மையார் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படி கம்ப செல்வேந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கம்ப செல்வேந்திரனுக்கு முக்கியத்துவம் கிடைச்சதுனால இது நல்லா நீங்க நினைச்சு பார்க்கணும். கம்ப செல்வேந்திரன் கூட இருந்ததுனால வெண்ணிலாடன் மில்லாக் ஏஜென்ட், அதே கம்ப செல்வேந்திரன் தான் ஜெயலலிதா அம்மையார் கிட்ட வந்து இவருக்கு ஒரு லீடை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இவர் வந்து கேண்டிடேட்டா நிறுத்துறாரு பெரிய குளத்துல. பெரிய குளம் இயல்பாவே அது வந்து அதிமுக பெல்ட் கொஞ்சம் நல்ல சாதகமா வாக்கு இருக்கிறது. இவர் கம்யூனலா வேற ஓட்டு இருந்தது, வெற்றி பெற்றாரு. அங்க ஆரம்பிக்குது இவரோட கிராஃப். இவர் இங்க பேரலா பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கான ஒரு பொசிஷன், நீங்க வந்து அதிமுக மாதிரி கட்சியில நான் ஏற்கனவே கூட குறிப்பிட்டிருக்கேன், ஜெயலலிதா மாதிரி ஒரு லீடர் கிட்ட கன்சிஸ்டண்டா வாய்ப்பு வாங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். 89ல கேண்டிடேட், 91ல கேண்டிடேட், 96ல கேண்டிடேட், 98ல எம்பி கேண்டிடேட், 99ல எம்பி கேண்டிடேட், 2004ல எம்பி கேண்டிடேட், இடையில 2006ல எம்எல்ஏ கேண்டிடேட், 2011ல எம்எல்ஏ கேண்டிடேட், 2016ல எம்எல்ஏ கேண்டிடேட். யாரு? எடப்பாடி பழனிசாமி. இவர் வந்து அந்த அந்த பொசிஷன்லாம் அவர் வாங்கினதுன்னா அவர் யாரையும் முன்னிறுத்தல. திரு செங்கோட்டையன் அவர்களிடம் வந்து கம்யூனல் அஃபினிட்டியோட அவர் வந்து உறவு முறை மெயின்டைன் பண்ண கூட அவருக்கான தனித்தன்மையோடவே வந்து இத்தனை முறையும் அவர் வந்து வந்திருக்காரு. மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, இந்த பொறுப்புகள்ல இருந்தாலும் சரி, அவர் தனித்தன்மையோடு ஜெயலலிதா அம்மையார்கிட்ட வந்து அவருக்கான ஒரு இடம் இருந்தது. ஆனா அதே திரு ஓ பன்னீர் செல்வம் பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கம்ப செல்வேந்திரன் அவரை வந்து புஷ் பண்ணி வாய்ப்பு வாங்கி கொடுத்து ஜெயிக்க வச்சார். அதுக்கப்புறம் திரு தினகரனோட நட்பு ஏற்படுது. 98 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல திரு தினகரனோட நட்பு எப்படி ஏற்படுதுன்னா, தங்க தமிழ்ச்செல்வனால ஏற்படுது. தங்க தமிழ்ச்செல்வனால ஏற்பட்ட நட்பின் மூலமா தினகரன் அவர்கள் மூலமா வந்து 2001ல வந்து சட்டமன்றத்துக்கு நுழைகிறார். 2001ல சட்டமன்றத்துக்கு நுழைஞ்ச உடனே அன்றைக்கு இருந்த சூழல்ல திரு சசிகலா அம்மையாரோட நம்பிக்கையை பெற்று டக்குன்னு உயர்ந்துடுறார் கிராஃப். நீங்க இவரது வந்து ஒரு கிராஜுவல் கிராஃப். திரு எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ எம்பி மந்திரி அமைச்சராகவே லேட்டா தான் ஆகுறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி என்ன 2011ல தான் அமைச்சர் ஆகிறாரு. நீங்க அதுக்கு முன்னாடி அவர் அமைச்சர் ஆகல. ஆனா அந்த அந்த நேரத்துல வந்து இவர் எல்லாமே வந்துட்டாரு. இவரு கிராஃப் வந்து 2001ல இருந்து பீக்கு கேக்குறது. 2001ல அமைச்சர் ஆயிடுறாரு, 2001ல முதலமைச்சர் ஆயிடுறாரு, அப்படியே கண்டினியூஸா இவரோட கிராஃப் வந்து மேல போயிடுது. இப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, தன்னை முன்னிறுத்தி அரசியல் செய்வதை விட தனக்கு முன்னால் யாராவது ஒருத்தரை வச்சு நகர்த்திட்டே வந்தவர் தான் திரு ஓ பன்னீர் செல்வம். கடைசி காலத்துக்கு கூட இப்ப கூட வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஓ பன்னீர் செல்வம் மேல? திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எப்பவுமே அந்த பிரச்சனை வந்தது இல்ல. ஓ பன்னீர் செல்வம் மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? அவர் வந்து பாஜக முன்னிறுத்தது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவரை முன்னிறுத்தலுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுன்ற நிலைமையில அவருடைய அரசியல் இது வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு ஒரு கம்பாரிசனா சொல்றேன். அவரோட ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து நம்ம புரிந்து கொண்டது, இல்ல வந்து தனிப்பட்ட எந்த விதமான இதுவும் இல்ல, ரிக்ரெட்டும் இல்ல. இதுதான் அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங். வேற இவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன் தன்னை முன்னிறுத்தி கொண்டு வர்றதுன்ற அந்த நிலையிலேயே திரு எடப்பாடி பழனிசாமி தான் அதை தான் இன்னைக்கும் பண்ணியிருக்காரு. நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல இருந்து கன்சிஸ்டன்டா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஜெனரல் பாடியில வந்து பெரும்பாலான ஒரு ஆதரவு வந்து
எடப்பாடியாருக்கு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்போ பெரும்பாலான ஆதரவு வந்து ஒருத்தருக்கு இருக்கா, அவங்க வந்து அடுத்த தலைமைக்கு வருவாங்க அப்படிங்கறது வந்து அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கட்சியினுடைய தலைமை பொறுப்பு ஏற்பது வேறு, கட்சி தொண்டர்களுடைய தலைவராவது என்பது வேறு. ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல இல்ல, இதுக்கு முன்னாலே இந்த நிலைமை வந்திருக்கு, இதுக்கு முன்னாலே இந்த நிலைமை வந்திருக்கு இல்லையா? ஜார்ஜே பிரியும் பொழுது பெரும்பாலான ஆதரவு வந்து அமைச்சரவையில பாத்தீங்கன்னா ஜானகி அம்மாவுக்கு தான் இருந்தது, பட் மக்களுடைய ஆதரவு வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் இருந்தது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கான்னு கேக்குறேன் நான். அதுல வந்து அன்றைக்கு இருந்த சூழல் இன்றைக்கு இருக்கான்னு தெரியல, பட் ஆனா என்னன்னா நீங்க எப்படி பாக்கணும்னா, இப்ப இந்த பொதுக்குழுல ஓட்டு போடுற பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் அவங்க முடிவெடுக்கிறது வந்து அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களுடைய மனநிலையை வச்சு முடிவெடுக்க மாட்டாங்க. இப்ப நான் வந்து ஒரு பொதுக்குழு உறுப்பினரா இருக்கேன், என்னோட ஏரியால வந்து தொண்டர்கள் வந்து எந்த மனநிலையில இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுட்டு நான் வந்து ஓபிஎஸ் ஆரம்பிக்குமா இபிஎஸ் ஆரம்பிக்கணுமான்றது நான் முடிவெடுக்கல, என்னுடைய நலன் சார்ந்து நான் முடிவெடுக்கிறேன். இது ரொம்ப முக்கியமானது, என்னுடைய நலன் சார்ந்து நான் முடிவெடுக்கிறது தான் வந்து இன்றைக்கு பொதுக்குழுவினோட நிலை ஒன்று. இன்னொன்னு, நான் இந்த நிலைக்கு வந்ததுக்கான காரணத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கிறேன். இப்ப நான் இன்னைக்கு ஜானகி அம்மையார் பின்னாடி எல்லாரும் ஏன் போனாங்க, திரு எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் அன்னைக்கு வந்து அவங்க எல்லாருமே அடிக்கடி எம்ஜிஆரோட தோட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்க, வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. அப்ப என்னன்னா அவங்க இவங்களோட இருக்கக்கூடிய தொடர்பு, அப்ப வந்து ஒரு என்னன்னா அப்படி ஒரு இன்டி ஒரு என்ன சொல்றது ஒரு கனெக்ட், தலைவரோட மனைவி அவங்க அவங்க வந்து வர்றாங்கன்ட்டு அப்படி ஒரு கணக்கில் அன்னைக்கு தலைவர்கள் எல்லாம் முடிவெடுத்தாங்க. ஆனா தொண்டர்களுடைய பார்வை எப்படி இருந்ததுன்னா, அந்த அம்மா தலைவரோட வாழ்க்கையில கனெக்ட் ஆயிருக்காங்க, ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு இவங்க வந்து யார வந்து இவங்க வந்து பார்த்தாங்களோ அந்த எம்ஜிஆரோட அரசியல் ரீதியா கனெக்ட் ஆனவங்கள வந்து திரு ஜெயலலிதாவா வந்து தொண்டர்கள் பார்த்தாங்க. அப்போ அதனாலதான் வந்து தனிப்பட்ட ஒரு சின்னத்துல சேவல் சின்னத்துல அன்னைக்கு வந்து அவங்க வந்து எதிர்கட்சி தலைவர் என்கின்ற அளவுக்கு வந்து வாய்ப்புகளை பெற்றாங்க. இப்ப இன்னைக்கும் இன்னைக்கு பொதுக்குழுல இருக்கிறவங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்றைக்கு பொதுக்குழுல இருக்கக்கூடிய எவ்வளவு பேர் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் காலத்துல பொதுக்குழு உறுப்பினர்களாக இருந்தார்கள் என்கின்ற கேள்வி வருகிறது. ஏன்னா இந்த பொதுக்குழுக்கு முன்னாடிதான் அமைப்பு தேர்தல் நடத்தினாங்க. இந்த அமைப்பு தேர்தல் நடத்தும்போது நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தரை முன்னிறுத்தியே போவாரு, எடப்பாடி வந்து தன்னை முன்னிட்டு வரணும். இதுல வந்து ஓபிஎஸ் வந்து பெரிய அளவுல வந்து அவரோட இயல்பாவே என்னன்னா, அவர் கூட வந்தவங்க யாரையுமே வந்து அவர் வந்து உரிய இடத்துக்கு கொண்டு போல, அவர் கூட வந்து பிரிஞ்சு போனாரு. அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்த மாவட்ட செயலாளர் திரு லக்ஷ்மணன் வந்து ஜெயலலிதா அம்மையாரால் நியமிக்க, இது ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இருந்த மாவட்ட செயலாளர், அவர்களால் உருவாக்கப்பட்ட மாவட்ட செயலாளர், அவர் போறாரு ஓ பன்னீர்செல்வத்து கூட. இன்னொரு செய்தி என்னன்னா, அதிமுகல ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு சசிகலா அம்மையாரால் ஒரே ஒருவர் மட்டும் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டார். அதிமுகல சசிகலாவால் நியமிக்கப்பட்ட ஒரே மாவட்ட செயலாளர் இன்னைக்கு வந்து ரொம்ப ஆவேசமா பேசுற திரு சி வி சண்முகம் அவர்கள். அவரை நியமிச்சது வந்து மாவட்ட, ஏன்னா அவர்கிட்ட இருந்த மாவட்ட செயலாளரை பிடிங்கிதான் லட்சுமண கிட்ட கொடுக்குறாங்க அந்த அம்மா ஜெயலலிதா அம்மையார். அவர் வந்து ஓ பன்னீர்செல்வத்து கூட போறாரு. தமிழ்நாடு முழுவதும் மாவட்டத்தை பிரிக்கிறாங்க. இப்ப மாவட்டத்தை பிரிக்கும் போது திரு லட்சுமணன் வந்து ஒரு பகுதி தனக்கு கொடுப்பாங்க, சண்முகத்து கிட்ட இருக்கிறது வந்து ஒரு பகுதியாவது பிரிச்சு கொடுப்பாங்கன்னு. வழக்கமா இந்த மாதிரி பிரிதல் சேர்தல் என்ன நடக்கும்னா, யாரு முன்றைய காலத்துல இருந்தாங்களோ அவங்க கிட்டதான் பதவி போனோம். நியாயமா பார்த்தா லட்சுமணனும் ஓபிஎஸோட வந்து சேர்ந்தப்போ ஒருங்கிணைப்பாளருக்கு மாவட்ட செயலாளர் வாங்கி கொடுக்கல. சரி, பிரிச்சாவது கொடுப்பாருன்னு பார்த்தா பிரிச்சு கொடுக்கல. பார்த்தாரு அவரு அவருடைய அரசியல் வாழ்க்கையை நிலைப்படுத்திக் கொள்ள, இன்னைக்கு வந்து அதே லட்சுமணன் தான் வந்து சண்முகத்தை எதிர்த்து விழுப்புரம் தொகுதியில நின்று வெற்றி பெற்று இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர். அப்ப யாருமே ஒரு வச்சுக்கல, இது ஒரு பிரச்சனை. இந்த இந்த நிலைமை வந்து உட்கட்சி தேர்தல் மூலம் ஓபிஎஸ் வந்து கண்டு காணாம விட்டார். அதுல இபிஎஸ் அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டார். அவர் ஃபுல்லா எல்லா, இது வந்து இன்றைய சூழல்ல பொதுக்குழு உறுப்பினர்கள் இபிஎஸ் ஆதரிக்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இபிஎஸ்ஐ ஆதரிப்பதற்காக வென்றே தேர்தல் அமைப்பு தேர்தல் நடந்து அப்பவே இதற்கான எல்லா அடித்தளமும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதனாலதான் அவங்க எல்லாரும் இபிஎஸ் சப்போர்ட் பண்றாங்க ஓபிஎஸ் மேல. நீங்க சொன்னீங்க இல்லையா, அதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த தர்ம யுத்தம் ஒன்று நடந்த போது பொதுமக்களுடைய ஆதரவு உட்பட கட்சியுடைய ஆதரவு உட்பட ஓபிஎஸ் பக்கம் தான் இருந்தது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜெயலலிதாவுடைய ஒரு அரசியல் கனெக்ட் இருந்தது. இரண்டு முறை அவரால் வந்து சிஎம் ஆக்டிங் சிஎம்மா அவர் வந்து அமர்த்தப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு கனெக்ட் இருந்தது. அப்போ வேர் டிட் திங்ஸ் ஸ்டார்ட் டு சேஞ்ச், எங்க வந்து இன்னைக்கு வந்து ஓபிஎஸ்க்கு வந்து அன்னைக்கு இருந்த கிளவுட் இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு இல்லையே, ஏன் அது எதனால எங்க வந்து மாறுச்சு இந்த ஈக்குவேஷன்?
ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவர் வந்து அந்த தர்ம யுத்தம் நடத்திய பொழுது அவர் வச்ச முக்கியமான கோரிக்கையில ஒன்று, அவங்க எல்லாம் மூச்சுக்கு 300 தடவை சொல்றாங்க, எங்களுடைய தெய்வம் இதே தெய்வம், அம்மா அம்மாவினுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று. இத வந்து முதல் முதல்ல வந்து பெரிய அளவுல அதை வந்து ஒரு என்ன சொல்றது ட்ரம்ப் கார்டா வச்சு இறங்கினவர் தான் ஓ பண்ணி சொல்லுவோம். அப்போ அதை வச்சு ட்ரம்ப் கார்டா இறங்கினவர் கடைசி வரைக்கும் அதுல நிக்கல. கொஞ்ச நாள்லயே ஒரு 2 மாதத்திலேயே வந்து இவர் வந்து ஒருங்கிணைப்பாளராகி துணை முதலமைச்சர் ஆனவுடனே விட்டுறாரு. அப்ப இது சாதாரண ஆட்கள் யோசிப்பாங்க இல்லையா, இப்ப நீங்க அதுல நடந்ததா நடக்கலையான்றது வேற, அது யாருக்கும் தெரியல. இவர் வந்து அது தெரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்காரு. இன்னும் சொல்ல போனா இவர் வந்து முதலமைச்சர் ரேங்க்ல இருக்காரு. அப்போ அப்ப இவர் தெரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இருந்தவர் இவரே ஒரு சந்தேகத்தை கலப்புறாரு. அப்ப ஏழை அதை ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் வந்து அவன் வந்து ஓ இதுல வந்து அந்த அம்மாவோட மரணத்துல ஏதோ சந்தேகம் இருக்கு, ஓபிஎஸ்ஏ சொல்றாரு, அப்ப இதுக்கு வந்து நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் அப்படின்லாம் நினைச்சாங்க. அந்த அதை அப்படியே போட்டாரு பாருங்க, அது வந்து மிகப்பெரிய ஒரு அவருக்கான ஒரு இமேஜை வந்து உடைச்சு தகர்த்து எரிஞ்சிருச்சு. இவரை வந்து நம்ப முடியாது, இவர் உண்மையானவர் கிடையாது அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து. அதுக்கு அடுத்த 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 நிலையில் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இன்சிடென்ட் சொன்னேன், ஒரு மாவட்ட செயலாளர் சொன்னேன், அவர் கூட இருந்தவங்க அரசியல் பண்ணவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்க ஓபிஎஸ் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஏன் நீ இவரு திரு முனுசாமி அவர்களே வந்து கே பி முனுசாமி அவர்களே வந்து இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் அவருக்காக வந்து ரொம்ப வலிமையா போராடியவர்கள். அப்போ இதுதான் வந்து அவர் வந்து ஃபெயிலியர் ஆனது என்னன்னா, அவர் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டை தூக்கி போடுறாரு, அதை வந்து காத்துல பறக்க விடுறாரு. இப்ப நியாயமா பார்த்தா இவர் சேர்ந்து இருக்கும் போது என்ன சொல்லியிருக்கணும், அம்மாவினுடைய மரணத்திற்கு நியாயம் கிடைக்கிறவரை உண்மை தெரிகிறவரை எனக்கு எந்த பதவியும் வேணாம் அப்படின்னு ஒருவேளை ஓபிஎஸ் சொல்லியிருந்தாருன்னா கிடையாது. ஆனா என்ன தகவல் சொல்லுது, ஓபிஎஸ் இபிஎஸ் 3 மணி நேரம் வந்து போர்ட்போலியோ சண்டையில வந்து உட்காந்து பேசினாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க தனிப்பட்ட முறையிலன்றாங்க. அப்ப இதெல்லாம் சாதாரணமா பாக்குறாங்க, அவங்க என்ன பேசினாங்களோ நமக்கு தெரியாது, ஆனா அதுதான் நடந்தது. இல்லைன்னா சம்பந்தமே இல்லாம வந்து சிஎம்டியை மட்டும் உடைச்சி திரு பன்னீர்செல்வம் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது, ஒரு நிதித்துறை அமைச்சரு நீங்க வந்து சிஎம்டியை வந்து வீட்டு வசதி துறையில இருக்கிறது நகர்ப்புறத்துறையில நகர்ப்புற வளர்ச்சி துறையில அதை உடைச்சி எதுக்கு வந்து எடுத்துருந்து இவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் வருது இல்லையா. இங்கதான் ஒரு ஃபெயிலியர் ஆனார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இரண்டு பேரையும் வந்து பாஜக வந்து இணைச்சு வச்சாலும் ஒரு விதமான ஒரு பனிப்போர் வந்து ரெண்டு பேருக்குள்ளயுமே இருந்தது. அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து வெளியில கொஞ்சம் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆச்சு, யாரு எலெக்ஷன்ல அடுத்த சிஎம் கேண்டிடேட், அதுக்கப்புறம் யாரு எதிர்கட்சி தலைவர், இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து ஒரு பிரச்சனை உருவாக மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து இணைஞ்சிருவாங்க, இல்ல இல்ல நாங்க வந்து நல்லாதான் இருக்கோம் ஒத்துமையாதான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த தடவை அது வந்து டோட்டலா வெடிச்சு இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறிச்சு. அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு நினைக்கிறீங்க, இதுதான் ரைட் டைம்னு ஒருவேளை எடப்பாடி ஃபீல் பண்ணாரோ, இதை வந்து ஒற்றை தலைமையா மாத்தணும் அப்படின்னு? ஏன்னா 2024 தேர்தல் வருது, எம்பி தேர்தல் வருது, இப்படி தொடர்ச்சியா வந்து எல்லாமே வருது இல்லையா, சோ அதனால திஸ் இஸ் த ரைட் டைம் அப்படின்னு ஃபீல் பண்ணாரா? இல்ல, நான் எப்படி பாக்குறேன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப கால்குலேட்டிவான ஒரு பொலிட்டீஷியனா பாக்குறேன், ரொம்ப ஷ்ரூட் பொலிட்டீஷியனா பாக்குறேன். என்னன்னா, நீங்க ஆட்சி இருக்கும் பொழுது முதலமைச்சர் பெருதா ஒருங்கிணைப்பாளர் பெருதா? முதலமைச்சர். நீங்க ரொம்ப இயல்பானது, வெரி வெரி சிம்பிள். அப்போ அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒருங்கிணைப்பாளரை பெருசா நினைக்கல, ஒருங்கிணைப்பாளர் தான் நீ வச்சுக்கோன்ட்டு அப்போ வந்து முதலமைச்சரை பிடிச்சிட்டாரு. இப்ப ஆட்சி இல்ல, இப்ப அவருக்கு தேவை என்ன, இப்ப இப்ப வந்து அவருக்கு தேவை கட்சி. இப்ப கட்சின்னும் போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க அப்படியே அந்த முதலமைச்சர் இருந்து அப்படியே எதிர்கட்சி தலைவரை பிடிச்சாரு. இப்ப நீங்க நியாயமா பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு லாஜிக்கலா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஜெயலலிதா தலைமையில 2016 தேர்தலை சந்திச்சாங்க. 2021 தேர்தல அதிமுகவினுடைய தலைமை யார், ரெண்டு பேர்னு சொல்றாங்க, ஆனா அந்த ரெண்டு பேர்ல மூத்த மருது யாரு, பெரிய மருது வந்து இவருதான், ஓபிஎஸ். ஏன்னா அவருதான் ஒருங்கிணைப்பாளர் தேர்தலை வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா வந்து இவரை சொல்லிட்டாங்க, ரைட்டு. ஒருங்கிணைப்பாளர் வந்து அவர் தான் கட்சியினுடைய தலைவர் என்ற நிலையில இருக்காரு. அப்போ கட்சி வந்து முதலமைச்சர் வேட்பாளர் தான் இபிஎஸ், முதலமைச்சர் வேட்பாளர் தான் இபிஎஸ். நீங்க வந்து இங்க வந்து நீங்க வந்து கட்சி வந்து ஜெயிச்ச பிறகு, இது தேர்தல் முடிந்த பிறகு வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து இபிஎஸ் ஆயிருங்க, ஓபிஎஸ் ஆயிருக்கணும்ல, ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் முறையில நான் தான் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னோடி, முதலமைச்சர் நீ ஆயிக்கோ, ரைட்டு. இப்ப கட்சி எதிர்கட்சியா தானே இருக்கு, நான் தான் எதிர்கட்சி தலைவர், அவரால் பிடிக்க முடியல, இவர் வந்து அதை பிடிக்கிறார். அப்போ இவர் என்னன்னா, அந்த அந்த பிரைம் லொகேஷன் எதுவோ அதை வந்து விடாம பண்ணுன்றதுல அவர் ரொம்ப குறியா இருந்திருக்காரு. ஒண்ணு,
அவர் இந்த பணிகளை ஏதோ வந்து அதிமுக தோத்ததுக்கு பிறகு வந்து பொது செயலாளர் ஆகணும்ன்ற வேலையை வந்து அவர் பண்ணதான் நான் பார்க்கல. அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து அவரு அந்த நேரத்துக்கு வந்து கன்சீட் பண்ணாரே தவிர அந்த ஒருங்கிணைப்பாளரை நீங்க எல்லாத்தையும் பாருங்க, அவர் அதை கன்சீட் பண்ணாம டைட்டா பிடிச்சதுனால்தான் நீங்க வந்து இந்த முதலமைச்சர் வேட்பாளரையே வந்து ஓபிஎஸ் ஆல பெற முடியல. ஓபிஎஸ் ஆல முதலமைச்சர் வேட்பாளரை தேர்தல் நேரத்தை பெற முடியாம போனது காரணம்னா அவரோட கிரிப்பு அந்த அளவுக்கு அப்பவே இருக்கிட்டாரு. பார்ட்டியோட கிரிப்பு டோட்டல் கிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்தாரு. அப்படியே ஸ்லோவா என்ன பண்ணாரு இவரு, நீங்க எந்த அளவுக்கு அவர் பண்ணாருன்னா இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, இப்ப திரு ஓபிஎஸ் அவருடைய தம்பியை வந்து நீக்கிறதுக்கான கையெழுத்து வந்து எடப்பாடியும் இவரும் சேர்ந்து போடுறாங்க. திரு ஓபிஎஸ் பல ஆதரவாளருடைய பதவி போறதுக்கு வந்து அவர் கூட சேர்ந்து கையெழுத்து போடுறாரு. அப்ப இது ஏன் பண்ணாருன்ற கேள்வி வருது. அப்ப அவருக்கு வந்து இதுல கையெழுத்து போடுறது அளவுக்கு அவருக்கு ஏதோ ஒரு வகையில வந்து அவருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை வந்து எடப்பாடி புரிஞ்சு வச்சுட்டு இருக்காருன்ற பதில் நமக்கு கிடைக்குது. ஓபிஎஸ் என்ன பண்ணா கையெழுத்து போடுவாரு அப்படின்றது தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு கட்டம் வந்து நகர்ந்துச்சு. இப்போ ஓபிஎஸ் இன்னைக்கு அவரோட ஸ்டேஜ் என்னன்னா, அவர் கன்சீட் பண்ணா அவர் ரொம்ப அம்பலப்பட்டு போயிடுவார்ன்ற ஸ்டேஜில் தான் அவர் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறாரு. தவிர ஓபிஎஸ்க்கு நல்லாவே தெரியும், கட்சி தன்னை விட்டு தன் கையை விட்டு போய்விட்டதுன்னு அமைப்பு தேர்தல் நடக்கும்போதே தெரியும். இது எவ்வளோ நாள் ப்ரொலாங் பண்ணலான்னு பார்த்தாரு. நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்ல ரைட் பண்ணலான்னு பார்த்தாரு. எந்த பாயிண்ட்ல, போன முறை வந்து அவர் வந்து இந்த தர்ம யுத்தம் நடத்தும் போது அவர் பின்னாடி வந்து எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வந்து எடப்பாடி கூட தான் நிறைய எம்எல்ஏஸ் இருந்தாங்க, இவர் கூட ஒன்றும் பெருசா இல்லை. ஆனா அன்னைக்கு வந்து மக்களுடைய சப்போர்ட் இவருக்கு இருந்தது, அதிமுக மேல அனுதாபிகளாக இருந்தவருடைய ஆதரவு அவர்கிட்ட இருந்து. இன்னைக்கு அது இல்லை, இழந்துட்டார். அதுதான் அதுல இருக்கக்கூடிய நிலை. ஆனா இது வந்து இது இப்ப இந்த புது அவுட்கமோ இல்லை புது திட்டமோ இல்லை, இபிஎஸ் அவர் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டே ஒரு கிளினிக்கல் இது மாதிரி பண்ணிட்டார். அவர் கரெக்டா பண்ணிட்டார். அவர் அப்படிதான் நான் பாக்குறேன். இதற்கு பிறகு மற்ற சக்திகள் எப்படி இதுல ஆதிக்கம் செலுத்துறாங்கன்றதுலாம் வேற, பட் அவரோட எக்ஸசைஸ பர்ஃபெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டார். நேர்களே, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதை வந்து பார்ட் டூல வந்து நீங்க பார்க்கலாம். இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனையுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்ன, இதுல இருக்கக்கூடிய லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இதுல ஓபிஎஸ் இபிஎஸ் நடுவில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் என்ன, பாஜகவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் ஈக்குவேஷன், ஓபிஎஸ்க்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ், இப்படி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.